உக்ரைன் நாட்டில் இரண்டாவது வாரமாக போர் தொடரும் நிலையில் உக்ரைனின் முக்கிய நகரங்களை கைப்பற்ற ரஷ்யா போட்டுள்ள திட்டம் குறித்த தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. உக்ரைன் நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி ரஷ்யா முழுவீச்சலான போரை தொடங்குச்சு. ரஷ்ய ராணுவத்தின் இந்த போரை பார்த்து பயப்படாமல் உக்ரைன் வீரர்களும் தொடர்ந்து துணிச்சலா சண்டை போட்டு வராங்க. இதன் காரணமா போர் இப்ப 2வது வாரமா தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகளும் பெரிய அளவுல பலன் கொடுக்கல. இது தொடர்பா உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயும் அமைதி பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. கடந்த பிப்ரவரி 27 மற்றும் மார்ச் 1 என 2 கட்டங்களா பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில இதுல எந்தவித உடன்பாடும் ஏற்படல. அதே போல குறிப்பிட்ட சில நகரங்கள்ல மட்டும் தற்காலிகமா போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவிச்சது. ஆனா அதுலயும் கூட எந்த பலனும் ஏற்படலைனும் சொல்லப்பட்டிருக்கு. இதனிடையே உக்ரைன் சரணடையவில்லைனா போரை தீவிரப்படுத்த போவதா ரஷ்ய அதிபர் புதின் அந்த நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஆனாலும் கூட சரணடையும் பேச்சுக்கே இடமில்லை என உக்ரைன் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுனால வரும் நாட்கள்ல இந்த போர் மேலும் தீவிரமடையும் என அஞ்சப்படுகிறது. உக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களை கைப்பற்ற ரஷ்ய ராணுவம் இப்ப தயாராயிட்டு வரும் சூழல்ல நகர்ப்புற போர்ல திறமையான சிறிய நாட்டைச் சேர்ந்தவங்களை ரஷ்யா தன்னுடைய ராணுவத்துல சேர்த்துட்டு வருவதா அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. சிரியாவை சேர்ந்த வீரர்களை வச்சு உக்ரைன் நகரங்களை கைப்பற்ற வேண்டும் என்பதே இப்ப ரஷ்யாவின் திட்டமாய் இருக்கு. இப்படி எத்தனை சிரியாவைச் சேர்ந்த வீரர்கள் உக்ரைன் நாட்டுக்காக போராட ஒப்புக்கொண்டுள்ளனர் என்பது குறித்து இப்ப வரைக்கும் உறுதியான தகவல் எதுவும் இல்லை. ஆனாலும் சிலர் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு போய்விட்டதாகவும் அவங்க கூடிய சீக்கிரமே உக்ரைனுக்குள்ள அனுப்பப்படுவாங்க என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. உக்ரைன் நாட்டுக்குள்ள போய் சண்டைப்படும் வீரர்களுக்கு சிரியா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் $200 முதல் $300 வரைக்கும் கொடுத்துட்டு வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. சிரியாவில 10 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து உள்நாட்டு போர் நடைபெற்று வருது. சிரிய அரசை எதிர்த்து அங்குள்ள போராளி குழுக்கள் நகர்ப்புறங்களிலும் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வராங்க. இதனால நகர்ப்புறங்களை எப்படி தாக்குதல் மேற்கொள்ள வேண்டும், எப்படி பாதுகாப்பா பின்வாங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தகவல்கள் சிரியாவை சேர்ந்த வீரர்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே அவங்கள தங்களுடைய ராணுவத்துல சேர்த்தா உக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களை ஈஸியா கைப்பற்றலாம் என ரஷ்ய அதிகாரிகள் திட்டமிட்டு உள்ளனர். அதே போல மறுபக்கம் இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்காக போராட தயாராயிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த போர்ல ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என உக்ரைன் தொடர்ந்து சொல்லிட்டு வருது. சமீபத்துல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட வீடியோவுல கூட உக்ரைன் மக்களை ரஷ்யா கொன்று குவிக்குது, இது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லியே தீர வேண்டும், இதுக்கான விலையையும் அவங்க கொடுத்துதான் ஆக வேண்டும் என அவர் சொல்லியிருக்காரு.